காலத்தில் இருந்தது. பழங்கோட்டை என்று சொல்லக்கூடிய பழனங்கோட்டையில் அதிமதுர பாண்டியன் என்கிற மருதநிற தலைவன் இந்த மண்ணை ஆட்சி செய்த போது இங்கே வேட்டையாடுவதற்கு வந்தபோது அவருக்கு ஏற்பட்ட அருளால் இங்கே முருகனுடைய திருக்கோயிலை அதிமதுர பாண்டியன் என்கிற மருதநில பாண்டிய மன்னன் இந்த கோயிலை கட்டியிருக்கிறார். இந்த கோயிலுக்குள் சங்கம் வைத்து தமிழை வளர்த்த தமிழ் கடவுள் முருகன் என்கிற எங்களுடைய முப்பாட்டன் வீற்றிருக்கிறார். அதற்கு முன்னவனான சிவன் கோயிலும் இங்கே இருக்கிறது. இந்திரன் கோயிலும் அதை போய் முதன்மையாக இருந்த இந்திரன் சிலை அகற்றப்பட்டு ஓரம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த இந்திர வழிபாடை மீட்டெடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்போடு நாங்கள் இங்கே இந்த வழிபாட்டு தலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். அறிவர்களான 63 நாயன்மார்கள் இங்கே இந்த கோயிலில் வீற்றிருக்கிறார்கள். மேற்க மேலே மலைக்கு மலையினுடைய பகுதியில் சமண கல்வெட்டுகள் பொறிப்புகள் இருக்கிறது. வெட்டுவான் கோயில் இருக்கிறது. ஐயனார் கோயில் ஆசிவக சமயத்தினுடைய அடையாளமாகவும் இந்த கழுகுமலை இருக்கிறது. இந்த கழுகுமல் மலையினுடைய தொன்மையான பெயர் திரு நெற்சுரம். நெல் விளையக்கூடிய நிலமாக இந்த பகுதி இருந்ததால் திரு நெற்சுரம் என்றும் இந்த பகுதி இந்த நாட்டிற்கு நெற்சுர நாடு என்றும் வரலாற்றிலே வரலாறு வழங்கி வருகிறது. இந்த கோயிலுக்கு நிலம் கொடுத்தவர்கள், இந்த கோயிலை கட்டியவர்கள் குறிப்பாக முருகனை, தமிழ் கடவுள் முருகனை மள்ளர் என்று தமிழ் இலக்கியங்கள் பேசுகிறது. சிவனை மள்ளர் என்று பேரூர் தலபுராணம் பேசுகிறது. இந்திரன் தேவேந்திரன் என்று சொல்லக்கூடிய மருதநல தலைவன் இந்த தேவேந்திர குல வேளாளருடைய குல முதல்வன் என்பதை இந்த நாடறியும் நாமும் அறிவோம். இந்த வகையில் தேவேந்திர குல வேளாளருடைய வழிபாட்டுத் தலமாக இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் வழி வழியாக தமிழகத்தில் வளம்பெறும் பாண்டியர்கள் கட்டிய அத்தனை கோயில்களிலும் தென் தமிழகத்தில் எல்லாம் தேவேந்திர குல வேளாளர்களுக்குத்தான் வரிவட்ட உரிமையும் கோயிலிலே தேரோட்டக்கூடிய உரிமையும் கோயில் சொத்துரிமையும் இருந்து வருகிறது. வடதமிழ்நாட்டில் மன்னர்களில் இருந்து தேவேந்திர குல வேளாளர்களிலிருந்து கிளைத்த வன்னியர் சமூகத்திற்குத்தான் அங்கே வழிபாட்டு உரிமையும் தேரோட்டுகிற உரிமையும் இன்றைக்கும் இருந்து வருகிறது. இந்த வரலாற்று மீட்பு என்பது தேவ ஆசீர்வாதம் என்கிற பெருமகன் தோன்றி குருசாமி சித்தர் அதற்கடுத்து நான் எழுதிய மீண்டலும் பாண்டியர் வரலாறு தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட போது இந்த வரலாற்று மீட்பு என்பது உலகளாவிய புரட்சியாக மாறி இன்றைக்கு தமிழ் சமூகத்திடம் இந்த பண்பாட்டு விழாவை, இந்த மரபு விழாவை நாங்கள் அரசியல்படுத்தி இந்த சமூகத்தின் மீது காலங்காலமாக திணிக்கப்பட்ட இழிவுகளை துடை தெரிவதற்காக இந்த விழாவை நாங்கள் முறைப்படுத்தி நெறிப்படுத்தி எங்கள் அடையாளத்தோடு Thank you.
மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.